வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜஃப்னா கலரியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற சர்வதேச கணக்கியல் நாள் நிகழ்வுகள். 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் என்று ஜனாதிபதி ரணில் விடுத்துள்ள பகிரங்க சவால். வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு, புதியன பெறமுன தீர்மானம். வடமாகாண ஆளுநர் சார்ல்ஸ் மற்றும் ஜப்பான் தூதுவர் ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு. தமிழீழ கோரிக்கையை புறக்கணிக்கும் இந்தியா, இலங்கை அரசை ஆதரிக்கும் சர்வதேசம். சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கட்ட கடன் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. 2024 வரவு செலவு திட்டம் குறுகிய கால நெருக்கடிகளுக்கு நீண்டகால தீர்வுகளை வழங்கும், ரஞ்சித் சேம்பலாப்பட்டிய. பாராளுமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரம். விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொசான் ரணசிங்க ராஜினாமா. இலங்கை பெற்றோர்களுக்கு போலீசார் விசேட எச்சரிக்கை. தொடர்புடைய விரிவான செய்திகள். சமகால அரசாங்கத்தின் செல்வாக்கு வெகுவாக குறைந்துள்ளதாக சில ஆய்வுக் குழுவினர் குறிப்பிட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். எனினும் அரசாங்கம் பலமாக உள்ளதென அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர்கள் குழுவுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அந்த ஆய்வுக் குழுவை பற்றி எனக்கு தெரியும். எதிர்க்கட்சிகளின் தேவையை அந்த குழுக்கள் செய்து வருவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினம் வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படுகிறது. அப்போதுதான் அரசின் பலத்தை அனைவரும் பார்க்கலாம் என ஜனாதிபதி தெரிவித்தார். ஜனாதிபதியின் நிகழ்ச்சி நிரல் நன்றாக உள்ளது, நாங்கள் அதை பாராட்டுகின்றோம். ஆனால் மக்களுக்கு சென்றடையக்கூடிய வகையில் நல்ல வரவு செலவு திட்டம் வழங்கப்படும் என நம்புவதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சற்று முன்னர் பாராளுமன்றத்துக்கு வருகை தந்துள்ளதுடன் 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து உரையாற்றுகின்றார். அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் அதிகரிப்பதாக ஜனாதிபதி இதன் போது அறிவித்துள்ளார். 2024 வரவு செலவு திட்டம் ஒன்றிய தினம் பாராளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் வரவு செலவு திட்டத்தினை பொதுஜன பெருமுனை எதிர்க்காது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பெரமுனவுக்கும் இடையில் மனக்கசப்பு நிலவினாலும் நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று முன்வைக்கும் வரவு செலவு திட்டத்தை எதிர்ப்பதில்லை என்ற முடிவை புதியன பெரமுன எடுத்துள்ளது. அதேவேளை விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொசான் ரணசிங்கே விவகாரத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான நிலைப்பாட்டை ஒட்டுமொத்த பாராளுமன்றமும் எடுத்திருந்த நிலையில் வரவு செலவு திட்டத்திலும் அதே நிலைப்பாட்டில் பெரமுன தொடரக்கூடும் என கூறப்பட்டது. ஆனாலும் அவ்வாறான நிலைப்பாட்டில் புதியன பெரமுன இல்லை எனவும் வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்கும் முடிவில் புதியன பெரமுன உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வடமாகாண ஆளுநர் திருமதி பி எஸ் எம் சார்ல்ஸ் மற்றும் ஜப்பான் தூதுவர் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு கடந்த வெள்ளிக்கிழமை கொழும்பில் உள்ள ஜப்பான் தூதுவரின் இல்லத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் வடமாகாணம் தொடர்பான பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. ஜப்பான் அரசின் சார்பில் வடபகுதியின் வளர்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு தொடர்ந்து வழங்கப்படும் என தூதுவர் உறுதியளித்துள்ளார். விசா காலம் நீடிக்கப்படாமையினால் ஜோர்தானில் உள்ள தொழிற்சாலையொன்றில் பணிபுரியும் சுமார் 200 இலங்கை பணியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த இளைஞர்கள் தற்போது ஜோர்தானின் சஹாபில் அல் ஜுமாத் கைத்தொழில் வலயத்தில் உள்ள அசில் என்ற தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகின்றனர். விசா காலம் நீடிக்கப்படாமை உள்ளிட்ட மேலும் பல பிரச்சனைகள் தாம் எதிர்கொள்வதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இலங்கை என்பது ஒரு தனி தீவாக இருக்க வேண்டும் எனவும் அதை தமிழர்களுக்கு பிரித்துக் கொடுப்பதற்கு சர்வதேசம் ஒருபோதும் விருப்பம் காட்டுவதில்லை எனவும் சமூக செயற்பாட்டாளர் செல்வின் சுட்டிக்காட்டினார். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் நீண்டகால தனிநாடு கோரிக்கைக்கு இந்தியாவினதும் சர்வதேசத்தினதும் நிலைப்பாடு தொடர்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த விடயங்கள் தொடர்பில் கருத்து வெளியிடுகையில் இலங்கை அரசாங்கத்தோடு எவ்வாறு ஒத்துப்போவது, அரசின் நிலைப்பாடுகள் எவ்வாறு ஆதரிப்பது போன்ற செயற்பாடுகளில் சர்வதேசம் கூடிய கவனம் செலுத்துகின்றது. இதன் மூலம் இலங்கை அரசை எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும் என்பதை சர்வதேசம் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளது. அதன் பின்னணியிலே இந்தியாவும் இதற்கு முழுமையான ஆதரவை தமிழ் மக்களுக்கு அப்பாற்பட்டு இலங்கை அரசுக்கு வழங்குகின்றது. இதுவே சர்வதேசத்தின் இந்தியாவினதும் பூகோள அரசியலாக காணப்படுகின்றது என தெரிவித்துள்ளார். ஈழத்தமிழர் விடயத்திலும் இந்தியாவின் இறுதி முடிவு தொடர்பிலும் சர்வதேசத்தின் நிலைப்பாடு வேறு மாதிரியாக உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட கடனின் இரண்டாம் தவணையை விடுப்பிப்பது தொடர்பில் எதிர்வரும் வரவு செலவு திட்ட யோசனைகளின் பின்னர் மேற்கொள்ளப்பட உள்ளன என உயர்மட்ட ராஜேந்திர வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சர்வதேச நாணய நிதியத்துக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான ஒப்பந்தம் தொடர்பான வரவு செலவு திட்டத்தை ஆராய்ந்த பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை கடனை விடுவிக்க எதிர்பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் வரவு செலவு திட்டத்தில் நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட வருமான இலக்குகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி சீன கடன் மறுசீரமைப்பு தொடர்பான உத்தியோகபூர்வ ஆவணங்கள் நாணய நிதியத்துக்கு இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. இந்த நிலையில் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்துடன் அந்த ஆவணங்களும் ஒரே நேரத்தில் கிடைத்தால் அடுத்த மாதத்துக்குள் இரண்டாவது கடன் தவணை வழங்கப்படும் என நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த ஆண்டு கடன் தவணையாக பெற வேண்டிய தொகை 330 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 2024 வரவு செலவு திட்டம் நீண்டகால அடிப்படையில் இலங்கையை மேம்படுத்துவதற்கும் குறுகிய காலத்தில் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் கவனம் செலுத்தும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சீமலாபடியே தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில், நீண்டகால ஸ்திரத்தன்மைக்காகவே இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியேற்ற போது விடுத்த பிரகடனத்தின் அடிப்படையில் நாடு மீண்டும் பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்காது, நிவாரணம் தேவைப்படும் மக்களுக்கும் வெளிநாட்டு கடனை மறுசீரமைப்பதற்கும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஜனாதிபதி நாள். வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதை முன்னிட்டு பாராளுமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் பாராளுமன்ற வளாகத்தில் விசேட பாதுகாப்பு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. கடந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வு அறைகள், உடை அலுமாரிகள் உட்பட பாராளுமன்ற கட்டிடம் பாதுகாப்பு படையினரின் சோதனைக்குட்படுத்தப்பட்டது. வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் இன்றைய தினம் பொதுமக்கள் கலரி விசேட அதிதியினருக்கு மாத்திரம் திறந்திருக்கும். சபாநாயகர் கலரி தூதுவர்களுக்காக மட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு இன்றைய தினம் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்றைய தினம் பாராளுமன்ற வாகன தரிப்பிடம் மூடப்படுவதால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தருகின்ற வாகனங்கள் உரிய வாகன தரிப்பிடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு வருகை தரும் போது சாரதி ஒருவரை மாத்திரம் அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகர் பாராளுமன்ற உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் உள்ள சகல தமிழ் மொழி மூலமான பாடசாலைகளுக்கும் இன்று விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. நேற்றைய தீபாவளி பண்டிகையை கருத்தில் கொண்டு இந்த விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இந்திய தினத்துக்கான கல்வி நடவடிக்கையினை எதிர்வரும் சனிக்கிழமை முன்னெடுக்குமாறு கல்வி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷன் ரணசிங்க விரைவில் தனது பதவியை ராஜினாமா செய்யவுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. விளையாட்டுத்துறை அமைச்சர் தனது பதவியில் தொடர்ந்து நீடிக்க மாட்டார், அவர் பதவி விலகுவார் அல்லது விலக்கப்படுவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமைச்சர் தான் தனது பதவியை ராஜினாமா செய்ய முன்வந்ததாக ஏற்கனவே தெரிவித்துள்ள நிலையில் இந்த ஊகங்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதியை சந்தித்த வேளை அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய முன்வந்ததாக அமைச்சர் தெரிவித்தார். இதேவேளை அமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவருடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாடசாலை சென்ற பிள்ளைகள் விபத்துக்குள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறி பெற்றோருக்கு அழைப்பு ஏற்படுத்தி பல லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்யும் கும்பல் தொடர்பில் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கும்பல் பிள்ளைகளின் உயிரை காப்பாற்ற அவசர சத்திர சிகிச்சை செய்வதற்கு தேவையான பணத்தை உடனடியாக வரவு வைக்குமாறு கேட்பதோடு வங்கி கணக்கு எண்ணையும் வழங்குவார்கள் என தெரிய வந்துள்ளது. சீதுபா உள்ளிட்ட பல போலீஸ் நிலையங்களுக்கு இது தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்தூப தெரிவித்துள்ளார். இந்த மோசடி நபர்களால் ஏமாற்றப்பட்டவர்கள் பலர் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த கும்பல் இவ்வாறு தாய் மற்றும் தந்தை இருவரும் வேலை செய்பவர்களின் பிள்ளைகளை குறிவைத்து இந்த செயலை செய்து வருகின்றனர். இவ்வாறு மோசடியான அழைப்புகள் மேற்கொள்ளும் நபர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் உடனடியாக அருகில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு தெரிவிக்குமாறு பெற்றோரை போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்தூப கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச கணக்கியல் நாள் நிகழ்வுகள் கடந்த 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணிக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமித்துவ கற்கைகள் மற்றும் வணிகக் கூடத்தில் நடைபெற்றது. இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் அனுசரணையுடன் முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடத்தின் கணக்கியல் துறையினால் நடாத்தப்பட்ட இந்த நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சி ஸ்ரீ சற்குணராஜா, முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் என் கங்காதரன், முன்னாள் பீடாதிபதிகள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் பிரதிநிதிகள், பணியாளர்கள், மாணவர்கள், பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
இலங்கையிலிருந்து சீன அரசு மேற்கொள்ளும் பல்வேறு நிகழ்வுகள் தமிழகத்துக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருப்பதாக இந்திய புவிசார் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இந்திய எல்லைக்குள் அருகிலுள்ள இலங்கையின் யாழ்ப்பாணத்தின் அரியாலை, கவுதாரிமுனை, அனலைத்தீவு, நைனாதீவு, நெடுந்தீவு போன்ற பகுதிகளில் சீன கடலட்டை பண்ணைகள் அமைத்து அதன் வழியாக தமிழக கடலோரப் பகுதிகள் கண்காணிப்பை மேற்கொண்டு வருகின்றது. இந்த பண்ணைகளில் வேலை செய்பவர்கள் சீனாவின் இராணுவ உளவு பிரிவைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இவர்கள் எளிதில் தமிழகத்துக்குள் ஊடுருவ வாய்ப்புள்ளது. இலங்கையின் அம்பாந்தோட்டை துறைமுகத்தை 99 ஆண்டுகள் குத்தகைக்கு எடுத்து அதனை தன் பாதுகாப்பு பணி உளவு சேகரிக்கும் பணிக்காக சீனா பயன்படுத்தி வருகின்றது. சமீபத்தில் இந்திய மீனவர்கள் நடுக்கடலில் தாக்கப்பட்டது. இலங்கை அரசு இந்திய மீனவர்களை கைது செய்தது. அவர்களின் படகுகளை கையகப்படுத்தியது எல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய விவகாரம். இதன் பின்னணியில் சீனாவின் கை இருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே உள்நாட்டு பாதுகாப்பு கருதி தமிழகத்தின் கடலோரப் பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்பை ஏற்படுத்துவது அவசியம். தமிழக அரசு தனி கவனம் செலுத்தி புலனாய்வு அமைப்புகளை பலப்படுத்த வேண்டும் என்பது முன்காப்பதும் சிறந்தது என அவர்கள் தெரிவித்துள்ளனர். சற்று முன் கிடைத்த செய்தியொன்று, யாழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி தொடர்பாக முகநூலில் பதிவிடப்பட்ட பதிவு தொடர்பாக நபர் ஒருவருக்கு எதிராக பல்கலைக்கழக பேராசிரியர்கள் இருவரால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி தற்போது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் கடமையாற்றும் சண்முகநாதன் பிரதீபன் என்ற நபருக்கு எதிராக பேராசிரியர் ரங்கநாதன் கபிலன் பொலிஸ்மா அதிபருக்கு முறைப்பாடு பதிவு செய்துள்ளதுடன் பேராசிரியர் திருநாவுக்கரசு மேல்நம்பி யாழ்ப்பாண பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். இதன் அடிப்படையில் குறித்த நபரை காங்கேசன் துறையில் உள்ள போலீசாரின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அலுவலகத்துக்கும் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு போலீசார் அழைப்பு விடுத்துள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் உள்ளிட்ட இருவர் மேற்கொண்ட முறைப்பாடுகளை அடுத்து அது தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய முறைப்பாடுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழு விசாரணைகள் ஆரம்பித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இத்துடன் ஜெஃப்நகலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnagallery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.